வணக்கம் அண்ட் வெல்கம் டு பீப்புள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளுடைய பீப்புள்ஸ் தமிழ் சேனலில் கடந்த ரெண்டு எபிசோடாக சபா கேன்டீன் பற்றின வீடியோஸ் வந்து பார்த்துட்டுருக்குறோம். ஸோ அந்த வரிசையில் நான் இந்த பதிவில் சென்னை மியூசிக் அகாடமியில் இந்த வருஷம் எந்த கேட்டர்ஸோட கேன்டீன் வந்து அமைச்சிருக்கிறாங்க, ஸோ அங்கே என்னென்ன மாதிரியான மெனூஸ்லாம் இருக்குது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் மியூசிக் அகாடமியில் இருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா மியூசிக் அகாடமியில் இந்த மார்கழி சீசனில் ஒவ்வொரு நாளும் அந்த கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் வந்து பெரிய இசை ஜாம்பவான்களுடைய கச்சேரிகள் இது உள்ளார நடக்கும். அதே மாதிரி எப்படி நமக்கு வந்து கச்சேரிகள் எந்த அளவுக்கு கூட்டம் வருதோ அதே மாதிரி இந்த மியூசிக் அகாடமி கேன்டீனுக்கும் நிறைய பேர் வந்து அதோட ரசிகராக இருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் மியூசிக் அகாடமியில் யாரோட கேன்டீன் வந்து இருக்குது, எந்த கேட்டர்ஸ் வந்து இங்கே கேன்டீன் நடத்திட்டு இருக்கிறாங்க, அவங்களோட ஸ்பெஷல்னால் என்ன அப்படிங்கிறதான் உள்ளே போய் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து கேன்டீனோட என்ட்ரன்ஸு. ஸோ வாங்க உள்ளே போகலாம். இங்கே வந்து நிறைய ஸ்டால் எல்லாமே இருக்கும். ஸோ மியூசிக் ரிலேட்டட் ஸ்டால் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து கேன்டீன் போகிற வழி இது. இப்போது நம்ம வந்து மியூசிக் அகாடமியோட கேன்டீன் உள்ளார இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே முன்னாடி வந்து சின்ன சின்ன ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்கும். மங்கள் தீபோட ஸ்டால் இது. ஸோ இது கடந்து நம்ம போனோம் அப்படின்னாக்கா நம்ம மியூசிக் அகாடமியோட கேன்டீன் வந்துடுச்சு. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நம்ம வந்து இதே மியூசிக் அகாடமியில் பட்டாபாஸோட கேட்டர்ஸோட கேன்டீன் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வருஷம் யார் வந்து கேன்டீன் இங்கே வந்து அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் மியூசிக் அகாடமியோட கேன்டீனை நடத்துகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா விஆர் கேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளகரத்தில் இருக்கக்கூடிய விஆர் கேட்டர்ஸ் தான். ஸோ இவங்களும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய ஃபங்க்ஷன்ஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸு ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே நிறைய சமைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேட்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களோட கேட்டரிங் தான் இங்கே வந்து இப்போ கேன்டீன் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சாப்பாட்டுக்கான ரசிகர்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்கவே தான் செய்கிறாங்க. இந்த கேன்டீன் உள்ள தான் நம்ம வந்து இருக்கிறோம். இப்போது இந்த கேன்டீனோட டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மார்னிங்லேருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆரம்பித்து லஞ்சு அதுக்கப்புறம் வந்து நைட் டின்னர் வரைக்கும் கண்டினியூவாக வந்து அவங்க வந்து இங்கே அறு சுவை உணவுகளை வந்து விதவிதமான பாரம்பரியமான சுவையுடன் கூடிய அந்த உணவுகளை வந்து இங்கே வந்து தயாரித்து சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் இப்போ வந்திருக்கிறது லஞ்ச் டைமு. இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னாக்கா அவங்களுடைய லஞ்சில் வந்து மெனு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த கூட்டு பொரியல் எல்லாமே இன்றைக்கி என்ன மெனு கொடுத்துருக்குறாங்க, ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே என்ட்ரன்ஸில் கேஷ் கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னாக்கா இங்கே வந்து ஒரு மெனு போர்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த போர்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்றைய லஞ்ச் மெனு என்ன அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டு பொரியல் இது எல்லாமே வந்து மாறும். அதேமாதிரி இந்த கதம்ப சாதம் சொல்லுவாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து வேறு வேறு வெரைட்டி வந்து வைப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா லஞ்ச் வந்து 500 ரூபா ஒரு பெர் ஹெட், ஒரு டோக்கன் வந்து 500 ரூபா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னென்ன அந்த லஞ்சில் வந்து இன்க்ளூடிங் அப்படின்னாக்கா கடலை பருப்பு பாயாசம், ஓகே சூப்பர். அடுத்து தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய் போட்ட தயிர் பச்சடி, ஓகே அதுவும் சூப்பர். அடுத்து ஸ்வீட் பச்சடி, மேங்கோ ஸ்வீட் பச்சடி, அது வந்து இவங்களோட ஸ்பெஷல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அடுத்து வந்து அவரை கறி, பொட்டாட்டோ கறி, தக்காளி காய் கூட்டு, ஊறுகாய் பிக்கிள்ஸு, அடுத்து தால் ஜி நெய் பருப்பு நெய், ஸோ அப்பளம், சிப்ஸு, பொட்டாட்டோ சிப்ஸு, வடை, சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், வத்தல் குழம்பு, ரசம், கர்ட் ரைஸு, கருவேப்பிலை சாதம், ஸ்வீட் வந்து ட்ரை ஜாமுன். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்றைய மெனுவில் ஸ்வீட் வந்து ட்ரை ஜாமுனு, வெரைட்டி ரைஸில் கருவேப்பிலை சாதம், அடுத்து சூப்பரான சாம்பார். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கேட்டர்ஸோட. ஸோ நான் ஏற்கனவே ஒருத்தர் கல்யாணத்தில் சாப்பிட்ருக்குறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னாக்கா வெரைட்டி ரைஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஃபுல் லஞ்ச் சாப்பிட முடியல அப்படின்னாக்கா ஸோ வெரைட்டி ரைஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து சாம்பார் ரைஸு, கருவேப்பிலை ரைஸு, கர்ட் ரைஸு, ஸோ இதெல்லாம் வந்து 125 வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஸ்வீட்டில் பார்த்தோம்னாக்கா கேரட் அல்வா, பாதுஷா, சந்திரகலா, ட்ரை ஜாமுன், ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ வாங்க, மினி மீல்ஸும் இருக்குது, அது வந்து 220. ஸோ நம்ம வெரைட்டி ரைஸ் இருக்குல்ல, ஸோ அதோட மீல்ஸ் மினி மீல்ஸ் இருக்குது, அது வந்து 220 உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து கேஷ் கவுண்டரு, நாம் வந்து என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த கேஷ் கவுண்டரில் நம்ம கேஷை கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு உள்ள
சாப்பிடலாம். ஸோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சபாக்கல்ல இருக்கிற கேன்டீன் எல்லாமே வந்து பந்தி சாப்பாடு மாதிரி தான். ஸோ நம்ம வந்து கல்யாணத்துக்கு இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எப்படி வரிசையாக ஒரு பந்தியில் உட்காந்து சாப்பிடுவோமோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த கேன்டீன்லலாம் இருக்கும். ஸோ அதேமாதிரி இங்கே சாப்பாடு லஞ்சை பொறுத்த வரைக்கும் அந்த இலை சாப்பாடு பந்தி சாப்பாடு தான். ஸோ நமக்கு வந்து டிஃபன் டின்னர் வேறு ஏதாவது டிஃபன் சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி டேபிள்ஸ் தனியாக வச்சுருக்குறாங்க. சூப்பர் ரைட் குலோப் ஜான், வெள்ளரி தயிர் பச்சடி, ஸ்வீட் மேங்கோ பச்சடி, அவரைக்காய் கூட்டு, தயிர் வடை, பருப்பு, கருவேப்பிலை சாதம், ஊறுகாய், சூப்பரான உருளைக்கிழங்கு, நல்ல சுட சுட புள்ளி அரிசி சாதம், நெய், நல்ல சாம்பார் பொடி மணக்க மணக்க இருக்கிற வெண்டைக்காய் சாம்பார், அது கூட அப்பளம். ஸோ இதுதான் வந்து லஞ்ச் மெனு. ஸோ வேணவனாக்கா இல்லை நம்ம மியூசிக் அகாடமியில் விஆர் கேட்டர்ஸோட லஞ்ச் மெனு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டி இருக்கக்கூடிய ஒரு லஞ்ச் மெனுவாக தான் இருக்குது. ஸோ இதில் என்ன குறிப்பு அப்படின்னாக்கா நம்ம சாம்பார்லாம் வந்து இந்த இடத்துல நிற்கும் பொழுதே அந்த பொடி வாசம் அடிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த சாம்பார் பொடி வீட்டில் வந்து வறுத்து அரைச்சா ஸோ எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு மனம் வந்து நம்ம இந்த இடத்துல இந்த சாம்பார் வந்து நல்ல மனமாக இருக்குது. ஸோ மினி மீல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா கருவேப்பிலை சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஸோ அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல், ஸோ ஊறுகாய், சிப்ஸு, அப்பளம். வணக்கம் மேடம், ஒவ்வொரு வருஷமும் மியூசிக் அகாடமியில் நடக்கக்கூடிய இசை கச்சேரிகளுக்கு என்ன வரவேற்பு இருக்கோ அதே அளவுக்கு ஆடியன்ஸ்கிட்ட சபா கேன்டீனுக்கும் வரவேற்பு இருக்குது. அந்த வரிசையில் இந்த வருஷம் நீங்கள் சாப்பிட்ட இந்த கேன்டீனில் லஞ்ச் எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி பாட்டு கேட்க வரவங்களுக்கு வீட்டுக்கு போகாமல் நல்ல ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸ், நல்ல உட்கார வச்சு எலை போட்டு சாப்பாடு, ஸோ ரொம்ப ரம்யமாக இருக்கும். ஆமாம், லஞ்சோட டேஸ்ட் எப்படிங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சுவை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு சுவைன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சுவைன்னு இருக்குது, இந்த விஆர் கேட்டர்ஸோட டேஸ்ட் எந்த மாதிரியான டேஸ்ட்டில்? இன்னைக்கு சாப்பிட்ட பருப்பு பாயசம் நானும் என்னோட ஃப்ரெண்டு சீதாவும் ரெண்டு தடவை சாப்பிட்டோம். ஓகே மேடம், அப்படி ரெண்டு தடவை சாப்பிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே, அதாவது நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வீட்டில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நமக்கு பாட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் கிளீன் என்விரான்மெண்ட், சங்கீதத்துக்கு எந்த அளவுக்கு ரொம்ப காதுக்கு இனிமே இருக்கும் அதே அளவுக்கு சாப்பாட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுங்க. வயல் நிறைஞ்சாலும் அவங்க காம்பன்சேஷன் கரெக்டா பண்ண முடியல. நீங்க எங்கிருந்து வரீங்க? நம்ம சென்னையில் நடக்கக்கூடிய இந்த மார்கழி உற்சவம் அப்படிங்கிறது சென்னை வாசிகளுக்கு மட்டும் இல்லாது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்குமான ஒரு விழாவாக தான் இது நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த வருஷமும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம சென்னைக்கு இந்த இசை விழாவுக்கு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம நண்பர் இருக்கிறார், ஸோ அவங்கள்ட்ட வந்து கேட்டு பார்ப்போம். வணக்கம் சார், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நாங்கள் பாம்பேலேருந்து வந்தோம். பாம்பேலேருந்து. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு? ஃபஸ்ட் டைம். ஓகே, வி ஆர் தேர் சின்ஸ் சாட்டர்டே. சாட்டர்டே ஃபார் ஒன் வீக். ஓகே, சபாவில் கச்சேரி ஒரு பக்கம், கேன்டீன் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு இந்த கேன்டீனோட சுவை, இப்போ நீங்கள்லாம் லஞ்ச் சாப்பிட்டீங்களா சார்? ஓகே, இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது இதை பற்றி சொல்லுங்கள். ஸோ நேற்றுக்கு எங்கள் டாக்டர் சொன்னால் விஆர் கேட்டர்ஸ் அகாடமியோட சாம்பார் ஆத்து சாம்பார் மாதிரி இருக்குது. தட் வாஸ் அ டேஸ்ட் வி காட் ஷீ காட் ஹியர். ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் வி கேம் ஆல் த வே ஃப்ரம் பாத்தசாரி சபா டு ஹியர் ஒன்லி டு ஹேவ் லஞ்ச் நவ். ஓகே, லஞ்ச் ஹியர் இஸ் சூப்பர் சூப்பர் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. டேஸ்ட் இஸ் ஓகே. இந்த டேஸ்ட்டில் வந்து இந்த நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ அம்மாவெலாம் பார்த்தாங்கன்னாக்கா அவங்க ஒரு டேஸ்ட்டில் செய்வாங்க.
ஸோ அதே டேஸ்ட் இங்கே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எஸ் எஸ் ஓகேங்க. சொல்லுங்கள் மேடம், நீங்கள் ஏன்னா சாரை விட உங்களுக்கு தான் வந்து அந்த சாப்பாட்டை பற்றி அதிகமாக சமைக்கிறதுனால தெரியும். இந்த விஆர் கேட்டர்ஸ் இந்த கேன்டீனில் என்னென்ன மாதிரியான ஃபுட்டு உங்களுக்கு டேஸ்ட்டோடு இருக்குது? ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க ஃபுட்டு, நல்லா வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. ரொம்ப அதிகமாக காரமும் இல்லாமல், ரொம்ப ஆயிலியும் இல்லாமல் ஜாஸ்தி, அண்ட் ஜஸ்ட் ரைட். ரொம்ப ஜாஸ்தி வெரைட்டியும் இல்லை, ஆனால் அப்படியே ஸ்ப்ரெட்டும் நல்லாயிருக்கும். லஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணது இந்த கேன்டீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இங்கே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் காலம்புரை. ஓகே ஓகே, தட் இஸ் ஆல்சோ குட். ப்ரைஸ் இஸ் ஆல்சோ ரீசனபிள், அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, சார் வணக்கம் சார். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க சார்? மயிலாப்பூர் இருக்கேன். மயிலாப்பூரில் ஓகே. இப்போது சபா அப்படின்னாக்கா கச்சேரி ஒரு பக்கம் ரொம்ப சூப்பராக இசை ஜாம்பவான்கள்லாம் ஒரு பக்கம் கச்சேரி நடத்திட்டுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த அறுசுவை ஜாம்பவான்கள்லாம் கேன்டீனில் ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஃபுட்டு வந்து ரெடி பண்ணுறாங்க. கச்சேரி அது சாப்பாடு தான். எப்படி கேட்டீங்கன்னா சார், எப்படி இல்லை எதுப்பா கச்சேரியா இல்லை சார் சாப்பாடு அப்படியே ஆகிடுது. இப்போ பழைய காலத்துலலாம் கச்சேரினா கச்சேரி கேட்பாங்க. வந்த உடனே எந்த கேன்டீன் சாப்பாடு நல்லா இருக்குங்க. ஆனால் மயிலாப்பூரில் வந்து மியூசிக் கிளம்பி இருக்குது, மயிலாப்பூரில் நிறைய சபாலாம் இருக்குது. இந்த கூட மியூசிக் கிளம்பினா ஒரு தெரிஞ்ச கடை சாப்பாட்டுக்குன்னே வருவாங்க. இந்த வருஷம் விஆர் கேட்டீங்க, விஆர் கேட்டீங்க, விஆர் கேட்டீங்க, எவ்வளோ கேட்டீங்க. சரிங்க சார், ஏற்கனவே சாப்பிட்றீங்களா சார் இல்லை கல்யாணத்தில்? கல்யாணத்தில் இல்லை, கிண்டரத்தில் வந்துட்டாங்க. ஓகே, சாப்பாடு மாதிரியாக இருக்குது. சாப்பாடு நல்லா இருக்குது, உபச்சாரம் பிரமாதமாக இருக்குது. உபச்சாரம் உபயோகிக்கிற மாதிரி அன்போடு வயசானவங்களை வந்தால் இப்போ வந்து உட்காருமா என்ன என்ன ஒரு அன்பு. இன்னைக்கு வந்து கேன்டீன் வந்தால் சில இதில் வந்து கொடுத்து கறிக்க மாட்டாங்க. இந்த வயசானவங்களுக்கு ரொம்பலாம் சரி பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த இப்போ பார்த்தோம்னா இந்த சமையலில் வந்து நம்ம பாரம்பரியமான சுவையில் சமைக்கிறது ஒரு விதம், இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சமைக்கிறது ஒரு விதம். இப்போ விஆர் கேட்டர்ஸோட சாப்பாடு அப்படிங்கிறது அந்த எப்படி இருக்கும் சார்? விஆர் கேட்டிங்கன்னா வந்து பழைய காலத்தில் வந்து நிறைய பேர் சொல்லிங்கமே கிடையாது. சபா நான் நிறைய மெம்பர்ஸ் போயிருக்கேன், எல்லா சபாவுக்கு போயிருக்கேன், கண்டிப்பாக போயிருக்கேன். இப்போ நிறைய பேர் சாதம் பழைய காலத்தை வச்சு அப்படி இந்த மைசூர் பாக்கெல்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணுறாங்க. வந்து பழைய காலத்துக்கு பண்ணவங்களும் நிறைய பண்ணுறாங்க. வந்து சாப்பாடு எல்லா இடத்துக்கும் கிடைக்கிறது. விஆர் கேட்டர் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு சுவை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். காஃபியெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து சாம்பார் சட்னி தான் மிக்க மெயின் இல்லைங்க. சாம்பார் இன்றைக்கு தோசைக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு வெரைட்டி, ஒரு நாளைக்கு தோசை, ஒரு நாளைக்கு பஜ்ஜி, ஒரு நாளைக்கு இது, வெரைட்டி ஆஃப் ஃபுட் ரொம்ப எக்ஸலண்ட்டு. ஓகே, ஸோ மியூசிக் அகாடமியில் இந்த வருஷம் விஆர் கேட்டரோட ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்க முடியும். அகாடமியிலே ஒரு பெருமை. மெட்ராஸில் வந்து திருநா சபார் தாரம் மியூசிக் கச்சேரி கச்சேரி கேட்டால் ஒரு பெருமை. அதுமாரி விஆர் கேட்டர் சாப்பிட்டா அது ஒரு பெருமை. ஓகேங்க, சூப்பர். இதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல முடியாது. ஓகே, நன்றி சார். விஆர் கேட்டர்ஸோடைய விஜயகுமார் இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அவங்க கேட்டதைங்க பற்றியும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கண்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் விஜயகுமார், எங்கள் அப்பா பேர் ராமச்சந்திரன். எங்கள் அப்பா தான் முத முதல்ல இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா, அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் அடுத்து நடத்தின்னு இருக்கேன். எங்கள் அப்பாவோட சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா கிட்டத்தட்ட ஒரு 38-40 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கார். அவருக்கு அப்புறம் நான் படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ நான் அப்பாவோட நானும் கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். நாங்கள் முக்கியமாக இப்போ மேரேஜஸ்க்கெலாம் கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். மேரேஜஸ், ஆர்ட் ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷனும் மினிமம் 50 மெம்பர்ஸ்லேருந்து நாங்கள் ஃபங்க்ஷன் சாப்பாடெல்லாம் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். மேஜராக எங்களுக்கு வந்து மேரேஜ் கேட்ரு தான் நாங்கள். ஓகேங்க, இப்போ பொதுவாக வந்து இப்போ சபா அப்படின்றது, அதுவும் மியூசிக் அகாடமியில் ஒரு சபா கேன்டீன் நடத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப பெரிய கடை. ஸோ அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு வருஷமா, இது எத்தனை வருஷம், அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து எங்களுக்கு 2வது வருஷம். நாங்கள் ஆல்ரெடி வந்து 2008 வந்து எங்கள் அப்பா பண்ணியிருக்காரு இங்கே. ஓகேங்க, இது செகண்ட் டைம் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் இங்கே பண்ணுறதுக்கு. ஓகேங்க, ரெண்டாவது இங்கே எல்லோரும் இங்கே வரவா எல்லாருமே வந்து மியூசிக் லவர்ஸ் இங்கே எல்லாருமே. ஓகே, மியூசிக் கேட்டுட்டு அவங்க ஃபுட் லவர்ஸாகவும் இருக்கா, எல்லாம் இஷ்டப்பட்டு எல்லாம் அவருக்கு வேண்டியதை வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஓகேங்க, இப்போது இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷத்துலையும் சபாவோட கேன்டீன் அப்படிங்கிறது ஸ்பெஷல் நிறையா இருக்கும். இந்த வருஷம் பார்த்தோன்னா நியூ இயர் ஸ்பெஷல் அந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களோட ஸ்பெஷல் இந்த வருஷம் என்ன சார்? என்னோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நான் பாயசம் தான் சொல்லுவேன். எல்லா விதமான பாயசமும் சரி. இப்போ இங்கேயே எடுத்துட்டேன்னா 15 நாள் நாங்கள் கேன்டீன் போடுறோம். இந்த 15 நாளில் நாங்கள் பார்த்தோன்னா ஒரு நாள் போடுற பாயசம் இன்னொரு நாளைக்கு இருக்காது. ஒரு 15 வெரைட்டிஸ் ஆஃப் பாயசம் நாங்கள் போடுறோம். பாயசம் மட்டும் கிடையாது, ஃபுட்டே சரி. முதல் நாள் வந்த மெனு மறுநாளைக்கு இருக்காது. ஸ்வீட்ஸ் எல்லாமே 15 வகை ஸ்வீட்ஸை டெய்லி வகை போடுறோம். அதே மாதிரி ஈவினிங் டைமில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மில்லட் ஐட்டம், மார்னிங் ஒரு மில்லட் ஐட்டம் அந்த மாதிரிலாம் போடுறோம். மில்லட் தோசை, மில்லட் கொழக்கட்டை அந்த மாதிரிலாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது
ஒவ்வொரு கேட்டருக்கும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இது சாப்பிட்டா இவட்ட தாங்க சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி விஆர் கேட்டர்ஸோட ஐக்கானிக்கான ஒரு டேஸ்ட் இருக்கிற ஒரு இவர் அடிச்சுக்க முடியாது இந்த ஃபுட்டில் அப்படின்னா எதை சொல்லலாம், எதெல்லாம் சொல்லலாம்? நாங்கள் வந்து சொல்கிற திருப்பி பாயசம் தான் சொல்லணும். அதுலேயும் ஸ்பெஷலைஸ் வந்து பால் பாயசம். பால் பாயசம், பால் பாயசம் வந்து நாங்கள் இந்த கண்டென்ஸ் மில்க்லாம் ஊற்றி நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஓகே. பாலை நல்லா குறுக்கி அதுக்குண்டான அரிசியை போட்டு குங்கும உப்பு போட்டு அதுக்குண்டான சர்க்கரையை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஹவர்ஸ் ப்ராசஸ். அது எங்கள் யூனிக் ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஓகே. ஸோ விஆர் கேட்டரிங் பால் பாயசம்னால சிட்டியில் ஒரு பேர். ஓகே சார். இந்த கேண்டீனை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதாவது மார்னிங் எத்தனை மணிலேருந்து வந்தால் நமக்கு காஃபிலேருந்து நைட் எத்தனை மணி வரைக்கும் ஃபுட்டு கிடைக்கும் உங்களோட? ஃபிசிக்காக இந்த மார்னிங் 7:00 நாங்கள் ஆரம்பிக்கிறோம். மார்னிங் 7-10:30 வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்போயே எங்களுக்கு காஃபி டீ எல்லாமே அவைலபிளாக இருக்கும். பை 11:00 நாங்கள் லஞ்ச் ஆரம்பிக்கிறோம். இலை சாப்பாடு இருக்குது, மினி மீல்ஸ் இருக்குது, அப்பயும் காஃபி வந்து பார்த்தீங்கன்னா காலம்பரை 7 நைட்டு 10 காஃபி உண்டு. காஃபி டீ ஆர்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாமே உண்டு. இலை சாப்பாடு வந்து மத்தியானம் 11:00 ஆரம்பித்து 2:30 வரையும் போடுறோம். பை 3:00 வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் ஆரம்பிக்கிறோம். 3-4 வந்து ஸ்நாக்ஸ். 4:00 திருப்பி ஈவினிங் டிஃபன்லேருந்து டின்னர்லேருந்து எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஈவினிங் 4:00 10:00 வரையும். ஓகேங்க சார். இப்போ வந்து இங்கே நிறைய பேர் சபாக்கு வந்திருப்பாங்க, ஸோ லஞ்ச் சாப்பிட்ருப்பாங்க, உங்களோட ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னாக்கா உங்களை வந்து மேரேஜுக்கோ இல்லை உங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்து புக்கிங் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களோட அட்ரஸ் எங்கே வரணும், ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் அதை பற்றி சொல்லணும். இங்கே வரவா எங்களை புக் பண்ணணும்னு நினச்சோம்னா இங்கே எல்லா இடத்துலையும் பேனர் இருக்குது, நாங்கள் விசிட்டிங் கார்டு இங்கே கொடுத்துட்டுருக்கோம். நாங்கள் இருக்கிறது நங்கநல்லூர் பக்கத்தில் உள்ளகரம்ன்ற ஏரியாவில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் ஓகே. எங்கள் காண்டாக்ட் நம்பர் இந்த பேனர்லேயும் எங்கள் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது. ஓகே. வேண்டியவா அதை எடுத்துன்னு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். பெஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக குவாலிட்டியாக நாங்கள் பண்ணி கொடுக்குன்ற தைரியம் எங்களுக்கு இருக்குது, தன்னம்பிக்கையும் இருக்குது. ஓகே, ரொம்ப நன்றி சார். ஸோ நான் இப்போ நம்ம இந்த மியூசிக் அகாடமி சபா கேன்டீன் அதாவது நம்ம விஆர் கேட்டர்ஸோட ஃபுட் லஞ்ச் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது நான் சொல்கிறேன். விஆர் கேட்டர்ஸோட இன்னைக்கு லஞ்ச் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி போட்டு, இது ஸ்வீட் மேங்கோ பச்சடி, அடுத்து இது வந்து அவரைக்காய், இது உள்ளே இது பால் கறிக்கு, ஸோ வந்து தக்காளி தக்காளி காய் கூட்டு, இது கருவேப்பிலை சாதம், சிப்ஸு, ட்ரை குலோப் ஜாமு, அப்புறம் தயிர் வடை, இது வந்து சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் சூப்பரான சாம்பார், அப்புறம் பருப்பு நெய் ஸோ இது எல்லாமே. பாயசம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னாக்கா இது என்ன பாயசமே பயிர் பாயாசம், பைத்தம்பருப்பு பாயாசம். இப்போ நான் வந்து மியூசிக் அகாடமியில் இருக்கக்கூடிய விஆர் கேட்டர்ஸோடைய கேன்டீனில் மத்தியானம் லஞ்சு செம்மையாக சூப்பராக சாப்பிட்டுட்டு, ஸோ வெத்தலை பார்க்க எல்லாமே போட்டாச்சு. ஸோ இந்த கேன்டீனோட ஃபுட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வெத்த குழம்பு. நான் பேசிக்கலி நான் வந்து இந்த வெத்த குழம்பு புளிக்குழம்புலாம் சாப்பிட மாட்டேன், பட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சாப்பிட்டேன், அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பாயாசம் அது அது அல்டிமேட், ரொம்ப சூப்பர் எல்லாமே. இந்த கூட்டு இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த தக்காளி காய் கூட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் நான் சின்ன பிள்ளைங்கள ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டது, அதுவும் ரொம்ப சூப்பராக. ஸோ இந்த ஃபுட்டு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தரமான நம்ம பழைய காலத்தில் அப்போ சாப்பிடுவோம் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு ஃபுட்டாக சூப்பராக செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே இங்கே இசை கச்சேரிகள் அந்த சபாக்கெல்லாம் வரும்போது நம்ம இந்த விஆர் கேட்டர்ஸோட இந்த கேன்டீனையும் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சுவை அனுபவமாக இருக்கும்.